या सृष्टि ही सृष्टुराद्या वहति विधिहुतम या हवि ही या च होत्री ये द्वे कालम विदत्तः श्रुति विषय गुणा या स्थिता व्याप्य विश्वम या माहुः सर्वबीज प्रकृतिरिति यया प्राणिनः प्राणवन्तः प्रत्यक्षाभिः प्रपन्नस्तनुभिरवतु वह ताभिः अष्टाभिः ईशः। सो நம்ம போன கிளாஸ்ல வந்து அந்த இதோட நடத்தினோம். சகுந்தலா சொல்றா, எதி ஆத்மனஹ பிரபவிஷ்யாமி பிரகாசம் காத்வம் விசர்ஜிதவ்யஸ்ய ரோத்தவ்யஸ்யவா, அதாவது அவ வந்து ரெண்டு மரத்துக்கு வந்து ஜலம் பாய்ச்சணும், அந்த ஒரு ரிணத்துல இருந்து அவ ஃப்ரீ ஆனாதான் இங்கிருந்து போக முடியும் அப்படின்னு சொல்றா பிரியம்பதா. அத கேட்ட உடனே துஷ்யந்தன் வந்து தன்னுடைய மோதிரத்தை எடுத்து காமிக்கிறான். காமிச்ச உடனே அவ வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிடுறா இந்த மாதிரி ராஜாதான்னுட்டு. அதுக்கு அவன் வந்து பல பல விஷயம் சொல்லி சமாளிக்கிறான். அதுக்கப்புறம் இப்போ நீ கிளம்பி போலாம், யூஆர் ஃப்ரீ ஃப்ரம் தி டெட் அப்படின்றா அவா. சோ வந்து அந்த அது கேட்ட உடனே இவ வந்து சகுந்தலை என்ன சொல்றா, நீ யாரு என்ன இருக்க சொல்றதுக்கு போக சொல்றதுக்கு, என்னுடைய சௌரியத்துக்கு ஏத்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படிங்கிறான். அடுத்தது படிப்போம். ராஜா சகுந்தலா படிங்க. சகுந்தலாம் விலோக்கிய ஆத்மகதம் கிம் நு கலு யதா வயம் அஸ்யாம் ஏவம் இயமபி அஸ்யாம் அஸ்மான் பிரதி ஸ்யாத் சகுந்தலாம் விலோக்கி ஆத்மகதம். சோ இவன் வந்து நீ கிளம்பி போலாம் அப்படின்னு சொன்னப்புறம் அவன் இமிடியேட்டா அவளுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னா, நீ யார் என்ன நிறுத்துறதுக்கு போக சொல்றதுக்கு அப்படின்னு சொன்னதுனாலேயே என்ன அப்படின்னா, அவளுடைய ஒரு மென்டாலிட்டிய மைண்ட் செட்டை வந்து இவன் புரிஞ்சுக்கிறான் என்ன அப்படின்னா, கிம்னு கலு யதா வயம் அஸ்யாம் ஏவம் இயமபி அஸ்மான் பிரதி சியாத், எனக்கு இவளை குறிச்சு என்ன ஒரு தாட் இருக்கோ, என்ன ஒரு அனுராக விசேஷம் இருக்கோ, அந்த மாதிரி இவளுக்கும் என்ன என்ன குறிச்சு இருக்கு போல இருக்கு. அதுவா லப்தாவகாசாமே பிரார்த்தனா, என்னுடைய பிரார்த்தனாங்கிறது நான் என்னத்தை விரும்புகிறேனோ அதுக்கு வந்து லப்தாவகாசானா ஒரு அவசரம் கிடைச்சது, ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது, ஒரு ஸ்பேஸ் கிடைச்சது அப்படின்னா, ஐவ் காட் அ பிளேஸ் இன் அவர் ஹார்ட்னு அர்த்தம். லப்தாவகாசா மே பிரார்த்தனான்னு சொல்லும் பொழுது அவளுடைய ஹிருதயத்துல எனக்கு ஒரு இடம் கிடைச்சாச்சு. பிகாஸ் சகி வந்து போன்னு சொன்னப்புறமும் ஷீ இஸ் நாட் ரெடி டு மூவ் அவுட் ஆஃப் த பிளேஸ். சோ இட் சம்ஹவ் இண்டிகேட்ஸ் தட் ஷீ ஆல்சோ ஹாஸ் த சேம் தாட் லைக் மீ, எனக்கு அவகிட்ட என்ன ஒரு பிரேமபாவம் இருக்கோ அதே மாதிரி கொஞ்சம் அவகிட்ட இருக்கு போல இருக்கு அப்படின்னு. அதுவா லப்தாவகாசா மே பிரார்த்தனா, சோ என்னுடைய அந்த பிரார்த்தனா அப்படிங்கிறது என்னுடைய அபிலாஷான்னு அர்த்தம், என்னுடைய விருப்பம், அதுக்கு வந்து ஒரு அவகாசா ஜாத்தா ஒரு ஒரு ஸ்பேஸ்ங்கிறது கிடைச்சது. சகுந்தலாயாக ஹிருதயே ஸ்தானம் இது லப்தாவகாசா ஜாத்தா, அவளுடைய ஹிருதயத்துல ஒரு பிளேஸ் எனக்கு கிடைச்சு கொடுத்து அப்படின்னு நான் நினைச்சுக்கிறேன். குதஹ அது ஜஸ்டிஃபை பண்ணணும், அதுக்கு அடுத்த ஸ்லோகம் படிங்க. வாச்சம் ந மிஸ்ரயதி யத்யபி மத் வச்சோபிஹி கர்ணம் ததாதி அபிமுகம் மயி பாஷமானே காமம் ந திஷ்டதி மத் ஆனன சம்முகினா பூயிஷ்டம் அன்ய விஷயா ந து திருஷ்டிஹி அஸ்யாஹ. சோ வாச்சம் ந மிஸ்ரயதி யத்யபி மத் மத் வச்சோபிஹி. சோ வந்து இவர் ஜஸ்டிஃபை பண்றாரு எப்படி அப்படின்னா, அவ வந்து என்னன்னா, நான் பேசும்போது ஷி டசன்ட் இன்வால்வ் ஹெர்செல்ஃப் இன் தி கான்வர்சேஷன், பட் கர்ணம் ததாதி அபிமுகம் மை பாஷமானே, மை பாஷமானே சதி அபிமுகம் கர்ணம் ததாதி, என்ன என்ன பார்த்துட்டே ஷி பேஸ் அட்டென்ஷன், அவ வந்து நான் என்ன பேசுறேங்கிறத காது கொடுத்து கேட்கறா. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா, காமம் ந திஷ்டதி மத் ஆனந்த சம்முகினா இருக்கு, சம்முகி சான்னு இருக்கு, சம்முகி சா ஒண்ணு நன்னா இருக்கு இதை விட. சோ காமம் ந திஷ்டதி மத் ஆனந்த சம்முகி சா, அவ வந்து மத் ஆனந்த என்னுடைய முகத்துக்கு முன்னாடி அவ நிக்காம இருக்கலாம், ஆனா அவளுடைய திருஷ்டி அவளுடைய பார்வையானது இட் இஸ் நாட் அவுட் ஆஃப் மை சைட், ஐ எம் நாட் அவுட் ஆஃப் அவர் சைட், அவ பார்வைக்கு நான் விஷயமா ஆயிட்டு இருக்கேன். அதான் அந்த ஸ்லோகார்த்தம். வாச்சம் ந மிஸ்ரயதி யத்யபி மத்வச்சோபிஹி, இயம் இந்த சகுந்தலானவள் யத்யபி மத்வச்சோபிஹி வாச்சம் ந மிஸ்ரயதி, யத்யபி அவ வந்து என்னுடைய வாச்சம் அப்படின்னா என்னுடைய பேச்சு, என்னுடைய ஒரு கான்வர்சேஷன், ஆனா மீதி ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆறா, அதுல பிரியம்பதா ஜாஸ்தி இன்வால்வ் ஆறா, அவ ரெண்டு பேரும் இன்வால்வ் ஆகிறாளே வழிய மத்வஜோபிஹி என்னுடைய வச்சசுகளில் வாச்சம் ந மிஸ்ரயதி, ஷி டசன்ட் இன்வால்வ் இன் த கான்வர்சேஷன், ஆர் நான் பேசுறதுக்கு ரிப்ளை கொடுக்க மாட்டேங்கிறா. மயி பாஷமானே அபிமுகம் கர்ணம் ததாதி, பட் என்ன அப்படின்னா, சோ நான் பேசும்போது அவ வந்து கான்வர்சேஷன்ல ஈடுபடல அப்படிங்கறதுனால
ஷீ இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் மீங்கிறது கிடையாது. அடுத்த செகண்டே என்ன ஒரு வேற ஒரு பாவம் என்ன அப்படின்னா, ஆனா நான் பேசும்போது அவ காது கொடுத்து கேட்டு இருக்கா, ஷி இஸ் பேயிங் அட்டென்ஷன் வென் ஐ டாக் வென் ஐ ஸ்பீக். அதுக்கப்புறம் என்ன, காமம் மத் ஆனன சம்முகிசா ந திஷ்டதி. அவ வந்து மத் ஆனன, காமம்னா இஷ்டப்பட்டு அவ வந்து ஒரு எனக்கு முன்னாடி வந்து நிக்கல, என்னுடைய மத் ஆனனம் என்னுடைய முகத்துக்கு, ஆனனம்னா முகம், மத் ஆனனம் மம ஆனன சம்முகே ந திஷ்டதி சா. இருந்த பொழுதிலும் பூயிஷ்டம் அந்நிய விஷயா நது திருஷ்டிஹி அஸ்யாஹா, அஸ்யாஹா திருஷ்டிஹி இவளுடைய அந்த பார்வையானது அந்நிய பூயிஷ்டம் ந அந்நிய விஷயா, அதாவது பூயிஷ்டம் அந்நிய விஷயா ந அஸ்தி. சரி, இவ வந்து எனக்கு முன்னாடி என்னுடைய முகத்தை வந்து பார்க்கவும் இல்லை, அண்ட் அவ கண்ணும் வேற எங்கேயோ இருக்கு, ஷி இஸ் டோட்டலி அவுட் ஆஃப் த பிளேஸ் வேற எங்கேயோ கான்சென்ட்ரேட் பண்றாங்கிறது இல்லை, அவ கண்ணு வேற எந்த விஷயத்திலும் ஈடுபடல, ஐ எம் நாட் அவுட் ஆஃப் அவர் சைட், புரியுறதா, அவளுடைய கண் பார்வைக்கு விஷயமாக நான் ஆயின் இருக்கேன். பூயிஷ்டம் அந்நிய விஷயா நது திருஷ்டிஹி அஸ்யாஹா, அஸ்யாஹா திருஷ்டிஹி பூயிஷ்டம் அப்படின்னா அத்தியந்தம் அந்நிய விஷயான, வேற ஒரு விஷயத்துல அவ பார்வையானது ஈடுபடல, அவ பார்வையானது ஒத்தே ஒத்தர மேலதான் ஈடுபட்டு இருக்கு, அது யாருன்னு நம்ம. சோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து வேரியஸ் பாவங்கள்னு சொல்லுவா. இது வந்து ஒரு செகண்ட் யோசிக்கிறான், அடுத்த செகண்ட் வந்து பாசிட்டிவா திங்க் பண்றான், இல்ல இல்ல அவ என்னதான் நான் பேசும்போது கெட்டுதான் இருக்கா, இந்த மாதிரி பலவிதமான சித்த விகாரங்கள் அவனுக்கு ஆரம்பிதா. வாசம் ந மிஸ்ரயதி யத்யபி மத்வசோபிஹி கர்ணம் ததாதி அபிமுகம் மயி பாஷமானே, காமம் ந திஷ்டதி மதானன சம்முகீசா பூயிஷ்டம் அந்நிய விஷயா நது திருஷ்டிஹி அஸ்யாஹா. சரியா, சரியா இருக்கா? இங்க இங்க விசேஷமா அலங்காரம்ங்கிறது வெறும் சப்த அலங்காரங்கள் தான், விருத்தி அனுப்ராச அலங்காரம் போட்டிருக்காரு, வசந்த திலகா உங்களுக்கு வந்து இது மீட்டர். சரியா, இதெல்லாம் வந்து சாய்ஜ தர்ப்பணத்துல பார்த்தேன்னா, திருஷ்டுவா தர்ஷயதி விரீடா சம்முகம் செய்வனை திஷ்டதி, இதெல்லாம் வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு முக்தா நாயிகா, நம்ம பிரதாப ரௌத்ரியத்துல நீங்க பாத்திருப்பீங்க வேரியஸ் டைப் ஆஃப் நாயகன் நாயிகா நாயக பிரகரணத்துல, அதுல வந்து இந்த முக்தா டைப் ஆஃப் நாயிகா எப்படி இருக்கா அப்படிங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, திருஷ்டுவா தர்ஷயதி விரீடாம் சம்முகம் நைவ திஷ்டதி, பார்த்த உடனே ஒரு வெக்கத்தை காண்பிப்பாளே தவிர எதிர்க்க வந்து நிக்க மாட்டான். பிரச்சன்னம் வா பிரமந்தம் வா அதிக்ராந்தம் பஷ்யதி பிரியம், அப்படியே மறைஞ்சுண்டு மூவ் பண்ணிட்டு இருக்கிற அந்த பிரியனை வந்து பாப்போம். இந்த மாதிரி இருக்கிற ஒரு ஸ்திரீ, இதெல்லாம் வந்து ஒரு முக்தா நாயிகாவினுடைய லட்சணம்னு சொல்றான். சோ அதுக்கு ஏத்த மாதிரி கவியும் எழுதியிருக்காரு, அவ அந்த அந்த ஒரு அவஸ்தையில இருக்கா. சரியா இருக்கா? சரியா இருக்கா உங்களுக்கு பிரபா மேடம்? நெக்ஸ்ட் நேபத்தி படிங்க. நேபத்தி போஹோ போஹோ தபஸ்வினஹ சந்நிஹிதாஹ தபோவன சத்வரக்ஷாயை பவத பிரத்யாசன்னஹ கில மிருகயா விஹாரி பார்த்திவஹ துஷ்யந்தஹ. சோ வந்து இப்போ இந்த சீன்ல இருந்து வெளிக்கொண்டு வரணும் ஆடியன்ஸ, இந்த மூணு ஸ்திரீகள் அவளோட ராஜா இருக்கார், சோ இவாளுடைய எக்ஸிட் ஆனோம், அதுக்கு என்ன அப்படின்னா நேபத்திய பின்னாடி பேக் ஸ்டேஜ்ல இருந்து சத்தம் வருது, போஹோ போஹோ தபஸ்வினஹ, ஹே தபஸ்விகளே சந்நிஹிதாஹ தபோவன சத்வரக்ஷாயை பவத. சோ வந்து பி பிரசன்ட், சந்நிஹிதாகனா பி பிரசன்ட், எதுக்கு அப்படின்னா தபோவன சத்வரக்ஷாயி, சத்வரக்ஷாயின்னு சொல்லும் பொழுது அங்க இருக்கிற மிருகங்களை வந்து காப்பாத்துறதுக்கு ரெடியாக இருப்போ பவத. சரியா, பவத. சரியா, சோ ரெடியா இருங்கோ. பிரத்யாசன்ன கில மிருகயா விஹாரி பார்த்திவஹ துஷ்யந்தஹ, பார்த்திவஹ துஷ்யந்தஹ பிரத்யாசன்னஹ, பார்த்திவனான அந்த ராஜாவான துஷ்யந்தனானவன் பக்கத்துல வந்துட்டான், எப்படி எதுக்கோசரம் வந்திருக்கான் அப்படின்னா மிருகயா விஹாரி, மிருகயானா ஹண்டிங், அதுக்கு ஹண்ட் பண்றதுக்கோசரம், அது அந்த விஹாரத்துக்கோசரம், அங்க ஹண்ட் பண்றதுக்கோசரம் பக்கத்திலே வந்தாச்சு அந்த ராஜாவான துஷ்யந்தன். அது ஏன் எப்படி பக்கத்துல வந்திருக்கா அப்படிங்கறத சமர்த்தனம் பண்றதுதான் அடுத்த ஸ்லோகம். சரிக்கா? துரக குரக துரக குரகதஹ ததாஹி ரேணுஹு விடப விஷக்த ஜலாத்ர வல்கலேஷு பததி பரிணத அருண பிரகாஷஹ
சலப சமூக இவ ஸ்ரமத்ருமேஷு ஆஸ்ரமத்ருமேஷு ஆஸ்ரமத்ருமேஷு துரக குர ஹதஸ்ததாஹி ரேணுஹு விடப விஷக்த ஜலார்த்ர வல்கலேஷு பததி பரிணதாருண பிரகாஷஹ சலப சமூக இவ ஆஸ்ரமத்ருமேஷு. அதாவது என்ன இந்த ஸ்லோகார்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்க வந்து சந்நிஹிதா பிரத்யாசன்னக பார்த்திவக துஷ்யந்தா அப்படின்னு சொல்லியிருக்கான் இல்லையா, அதுக்கு வந்து என்ன எதனால வந்து ராஜா இங்க பக்கத்துல வந்திருக்கான், அந்த பிரத்யாசத்தையும் சமர்த்தயதி, அதை சமர்த்தனை பண்றதுதான் இந்த ஸ்லோகம். துரக குறைகி ஹதஹ, சரியா? சோ வந்து இந்த ராஜா வந்து ஆசிரமத்துக்குள்ள வந்தாச்சு முன்னாடி, அதனாலதான் ஹி வாஸ் ஏபிள் டு மீட் த, முதல்ல வந்து அந்த வைகானச அவளை மீட் பண்ணார். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு மூணு ஸ்திரீகளை பார்த்து பேசிட்டு இருக்கார். ராஜா எங்க போயிட்டாரோன்னு தேடிண்டு அவருடைய சேனை வருது. சோ அந்த சேனையினுடைய துரக குர ஹதஹ அப்படின்னா, ஹதஹனா கொல்றதுன்ற அர்த்தம் இல்ல, உத்தாபிதாகன்னு அர்த்தம். துரக குர, துரகம்னா குதிரை, குரம்னா அதனுடைய ஹூஃப். அந்த ஹூஃப் வந்து பூமியில படுறதுனால அந்த மண்ணு எல்லாம், அந்த பூமியில இருக்கிற அந்த ரேணு இருக்கு பாருங்க, தூசி மண் இருக்கு பாருங்க, அது மண்ணு எல்லாம் அடிக்கப்படுறது, அடிக்கப்படுறதுனால உத்தாபிதாகும், அந்த மேல கிளம்புறது. எதை எது மேல கிளம்பித்து அப்படின்னா, அந்த ரேணுகு, அந்த ரேணுவானது, அந்த தூசியானது மேல கிளம்பித்து, சரியா? அந்த ரேணுவானது எப்படி எங்க போய் விழுந்தது அப்படின்னா, மேலும் அந்த ரேணுவுக்கு வந்து இன்னொரு அட்ஜெக்டிவ் போடுறார், பரிணத அருண பிரகாஷக. பரிணதா அப்படின்னா சூரியன் வந்து அஸ்தமாயிடுத்து. அஸ்தோன்முக சாயங்காலினக யஹ அருணக சூரிய தத்வது பிரகாஷக, அது போல பிரகாசத்தோட இருக்கின்ற ரேணுகு. இந்த ரேணுகுக்கு ரெண்டு அப்ஜெக்டிவ், துரக குரஹதஹங்கிறது ஒண்ணு, பரிணத அருண பிரகாஷகங்கிறது ஒண்ணு. சோ இந்த மாதிரி சாயங்கால சூரியனுக்கு எந்த மாதிரி ஒரு வர்ணம் இருக்குமோ அந்த ஒரு வர்ணத்தோட இருக்கின்ற ரேணுகு. மேலும் அந்த ரேணு எங்கேந்து கிளம்பப்பட்டது அப்படின்னா, துரக குரஹதஹ, அந்த குதிரையினுடைய ஹூஃப்ல இருந்து கிளப்பப்பட்ட அந்த ரேணுவானது எங்க போய் விழருது அப்படின்னா, பததி ரேணுகு பததி விழருது, எங்க விழருது அப்படின்னா, வீட்டப்ப விஷக்த ஜலார்திர வல்கலேஷு ஆசிரம துருமேஷு, ஆசிரமம், ஆசிரமத்துல இருக்கிற துருமம்னா மரங்கள், மரங்கள்ல போய் பததி. அந்த ஆசிரம துருமத்துக்கு என்ன அப்ஜெக்டிவ் அப்படின்னா, விடப்ப விஷக்த ஜலார்திர வல்கலேஷு ஆசிரம துருமேஷு. சோ வந்து அந்த ஆசிரம துருமங்கள்ல வந்து எது வந்து உணர்த்தப்பட்டிருக்கு அப்படின்னா, விடப்பம் அப்படின்னா மரம், அந்த விட்டப்பத்துல விஷக்தம்னா ஸ்டிக்கா இருக்கிற, ஒட்டின் இருக்கிற, அவர் உணர்த்தப்பட்ட ஜல அர்த்ர ஜலார்த்ரம், ஜலத்தினால நனைக்கப்பட்ட அந்த வல்தலத்துல போய் இந்த ரேணு ஒட்டின் இருக்கு, சரியா? இது எது போல இருக்குன்னு ஒரு உபமா சொல்றார். சலப சமூக இல்ல, சலப சலபம் இருக்கு பாருங்க, விட்டில் பூச்சி பதங்கங்கள், அவைகள் போய் ஒட்டிக்குமா, அவைகள் எங்க போய் ஒட்டிக்க போறது அப்படின்னா, இதுல வந்து இது வந்து உங்களுக்கு வந்து உபமேயம் வந்து இங்க ரேணு, உபமானம் அதுக்கு வந்து சலபா சமூகம், அண்ட் துருமத்துல போய் இந்த ரேணு வந்து அந்த துருமத்துல இருக்கிற வஸ்திரங்கள்ல போய் விழருது. அதே மாதிரி இந்த சலப சமூகங்களும் இருட்டாய் ஆக போறது, சூரிய அஸ்தமனம் ஆயிடுத்து, அஸ்தமனம் ஆனோடனே விட்டல் பூச்சி எல்லாம் மரத்துல போய் ஒட்டிக்குவான். ஏன் போய் மரத்துல ஒட்டிக்கிறதுங்கிறதுக்கு என்ன அப்படின்னா, விட்டல் பூச்சி போல ஒட்டிக்கிறது இந்த ரேணுங்கிறது உபமா ஆயிடுத்து. அதுக்கு மேல என்ன சொல்றாரு அப்படின்னா, இங்க வந்து இங்க ராஜா போட்டிருக்காரு பாருங்கோ, தாபச, அதாவது இது வந்து ஒரு தாபசி சொல்ற ஒரு ஸ்லோகம், நேபத்தியத்துல இருந்து ஒரு 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 ரிஷிகுமாரன் சொல்ற ஸ்லோகம், சரியா? அதுக்குதான் இங்க போட்டிருக்கார், தாபச அனுபவ சித்தாம் உபமாமாக இது சலவ, புரியுறதா? அவளுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆன ஒரு உபமாவை தானே சொல்ல முடியும். அந்த சலவம் பட்சிகளை போய் இந்த ரேணு வந்து அந்த சலவ இன்செக்ட்ஸ் வந்து எப்படி போய் ஒட்டிக்கிறதோ அந்த மாதிரி இந்த ரேணு போய் இதுல ஒட்டிக்கிறதுன்னு ஏன் வந்து அந்த உபமாவை சொல்றான்னா, அவளுக்கு அனுபவ சித்தம் அந்த மாதிரி ஒரு உபமா தான், நல்லா இல்ல இது? அது மேலும் தாதிருஷ ரேணுகு சலவ சமூக இவ தாதிருஷேஷு ஆசிரம துருமேஷு பததி, எப்படி ஒரு சலவ சமூகம் போய் ஆசிரம துருமங்கள்ல விழுமோ அது போல இந்த ரேணு விடறதுங்கிறது உபமா, சரியா? இங்க வந்து மேலும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு வந்து அந்த ஜலார்திர இத்தியனேன பததாம் ரேணுனாம் விலீனத்துவம் தேன வல்கலானாம் லௌகித்திய அதிசயம் வெஞ்சதா த்ருமானாம் அக்னிசாமியம் துன்யத்தை, எப்படி போடுறாங்க ஜலார்திரேன, அந்த வந்து அந்த வெறும் வந்து காய போட்ட ட்ரை கிளாத் இல்ல,
அவன் மத்தியானம் வந்து சந்திக்கு அப்புறம் உணர்த்தப்பட்ட ஒரு ஈரம், ஈரம் ஈர துணி, அதுல போய் தூசி விழுந்ததுன்னா என்ன ஆகும், ஒட்டிக்கும். அந்த அந்த தூசி வந்து எது போல இருக்கு அப்படின்னா, சாயங்கால சூரியனுடைய ஒரு வர்ணம் போல இருக்க, லௌகித்யத்தோட இருக்கின்ற, அதுல ஒட்டிக்கிறதுனால அந்த வல்கலங்களே ஆரஞ்சு கலர். மேலும் அதுல வந்து சாயங்கால சூரியன் உடைய கலரோட இருக்கின்ற ஒரு தூசி போய் விழுந்ததுன்னா லௌகித்யம் ஜாஸ்தி ஆயிடும், சகப்புத்தன்மை ஜாஸ்தி ஆயிடும். சகப்புத்தன்மை ஜாஸ்தி ஆன உடனே அந்த மரத்தை பார்த்த உடனே ஒரு அக்னி மாதிரி இருக்கும். சோ இந்த பதங்கங்கள் போய், ஏன்னா சலபங்கள் அப்படியே போய் இதுலதானே விழும், அது பேர் என்ன, நெருப்புல போய் தன்னை அறியாமையே தானே போய் அவைகள் விழும். எப்படி இல்ல, ஏன சலபானாம் பதன ஹேதுகு துருமேஷு அக்னி பிரமம் வர அவைகள், இதெல்லாம் வெஜ்யதே. வெறும்னா போய் அவைகள் ஒட்டிக்கிறது அப்படின்னா, எப்படி ஒட்டிக்கிறது அப்படின்னா, அந்த வேணுவுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு சிகப்பு தன்மை வந்துடுறது எதனால அப்படின்னா, சாயங்கால சூரியனுடைய வர்ணம் போல இருக்கின்ற அந்த தூசியானது அந்த வல்கலத்துல போய் ஒட்டிக்கிறதுனால உன்னோட லௌகித்ய அதிசயம் வந்துடுறது. அந்த லௌகித்ய அதிசயத்தினால என்னன்னா, அந்த துருவத்தை பாக்குறதுக்கு ஒரு அக்னி போல இருக்கு, அக்னி கிட்டதால போய் விட்டில் பூச்சி மாட்டிக்கும். லீலா தக்த விலோல காம சலபக, அந்த இது வரும் வைராக சதகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகமே சூடோத்தம் சித்த சந்திரச்சாரு கலிகா சஞ்சச்சிகா பாஸ்வர லீலா தக்த விலோல காம சலபக பிராக்பாரம் உச்சாட்டையன்னு, சாரி, லீலா தக்த விலோல காம சலபக ஸ்ரேயோ தசாகிரே ஸ்புரன்னு, அந்த ஸ்பூர்ஜத் அபார மோக திமிர பிராக்பாரம் உச்சாட்ட என்ன, சேத்த சத்மினி யோகினாம் விஜயதே ஞான பிரதீபோ. இந்த மாதிரி வந்து அந்த விட்டல் பூச்சி வந்து நெருப்புல போய் விழுந்தது. இங்க வந்து இந்த இந்த இவைகள் வந்து இந்த இந்த வஸ்திரத்தை பார்த்ததுக்கு அப்புறம் அது நெருப்புன்னு நினைச்சுட்டு போய் அங்க விழுந்த வரையா, எப்படி அதான் நல்லா இருக்கு இல்லையா. அது இங்க வந்து உபமா அலங்காரம் உங்களுக்கு வந்து காவியலிங்கம் எப்படி அப்படின்னா, காவியலிங்க அலங்காரம் இவர் போட்டிருக்கார். இது வந்து முன்னாடி சொன்னதுக்கு ஒரு பிரத்யாசனத்வசிய பிரமாணம் இது மூலமாதான், அது ஒண்ணு. ஏன் வந்து அந்த விட்டல் பூச்சிகள் விழுந்தது அப்படின்னா, இந்த மாதிரி இவைகள் வந்து செகப்பா காணப்படுறதுனால அவைகள் அக்னின்னு நினைச்சுன்னு போய் விழுந்துட்டு. சரியா இருக்கா, சரியா இருக்கா பிரபா மேடம். ஆமா, அதாவது உபமையா மேலும் என்ன அப்படின்னா, பரிணத அருணன்னு போட்டிருக்காரோனோ, பரிணத அருணம்னா அஸ்தமன காலத்துல இருக்கிற சூரியன் போல. அது என்ன அப்படின்னா, ஒரு அங்கத்தினுடைய அவசானத்துல ஒரு தினத்தினுடைய அவசானத்தையும் காரவிக்கிறார் கவி. அங்கம் முடிய போறது நமக்கு, பிரதம அங்கம் இல்லையா, திவசமும் முடிய போறது. அந்த மாதிரி ராஜா சொல்லியிருக்காரு இங்க, உபமையா தர்ஷயதி. சரியா இருக்கா. துரக குர ஹதஸ்ததாகி ரேணுகு விடப விஷக்த ஜலார்திர வல்கலேஷு பததி பரிணதாருண பிரகாஷக ஷலப சமூக இவ ஆசிரம திருமேஷு. புஷ்பிதாகிராங்கிறது தான் இங்க விருத்தம். ஓகேவா, சரியா இருக்கா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் படிங்க. அபிச்ச தீவிர ஆகாத பிரதிஹத தரு ஸ்கந்த லக்னைஹி ஏகதந்தஹ லக்னைகதந்தஹ பாதாக்ருஷ்ட வ்ரததி வலயா வலயாசங்க சஞ்சாத பாஷஹ மூர்த்தோ விக்னஸ்தபஸஹ இவ நஹ பின்னசாரங்க யூதோ தர்மாரண்யம் பிரவிஷதி கஜ சந்தனா சந்தன ஆலோக வீதஹ. வெரி குட், செந்தன ஆலோக வீதா. சோ அடுத்தது இன்னொரு ஸ்லோகம். சோ இது என்ன அப்படின்னா, அந்த ராஜா வந்தாச்சு, எல்லாரும் ஆசிரம இதெல்லாம் வந்து எல்லாமே இதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி பிரத்யா, அதாவது சந்நிகிதாக பவ தபோவன சத்வ ரக்ஷாயை அப்படின்னு சொன்னாரோனோ, பிரத்யாசன்னக மிருகயா விகாரி பார்த்திவகா துஷ்யந்தகா அப்படின்னு சொன்னாரோனோ, அதுக்கு ஜஸ்டிஃபை பண்ற மாதிரி இன்னொரு ஸ்லோகம் என்ன அப்படின்னா, அந்த 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 செந்தனேன செந்தன ஆலோக வீதக, செந்தனம் அப்படின்னா சாரியட்டு, அதனுடைய ஆலோகம், அதை பார்க்கறதுனால ஆலோகனேன வீதக பயந்து போன கஜகா
கஜம் அந்த யானையானது தர்மாரண்யம் பிரவிஷதி. தர்மாரண்யம்னா அந்த ஆசிரமத்தினுடைய ஒரு பிரதேசத்துக்குள்ள நுழையிறது, புரியறதா? அந்த கஜத்துக்கு தான் இது எல்லாமே அட்ஜெக்டிவ். தீவிராகாத பிரதிஹத தரு ஸ்கந்த லக்னைக லக்னைக தந்த கஜ பாதாகிருஷ்ட விரததி வலயாசங்க சஞ்சாத பாஷ பின்ன சாரங்க யூத கஜ செந்தனாலோக பீத கஜ தர்மாரண்யம் பிரவிஷதி. சரியா இருக்கா? இப்போ ஒன்னொன்னா பாத்துட்டு போலாம். அந்த அந்த யானையானது அத க்ஷணாதேவ தர்ஷனபதம் ஆகதாம் சேனாம் தத் தர்ஷனேன பீதம் கஞ்சித் வன்யகஜம் ச அவலோக்கிய சசம்பிரமம் ஆக தீவிராகாத இது. அதான் அப்படியே 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 க்ஷணாதேவ தர்ஷனபதம் ஆகதம் வரப்போறது. ஏன்னா வந்து தூசி கலப்பின்னு இருக்குன்னு சொல்றதுக்குள்ளேயே கண் பார்வைக்கு வந்துட்டும் அந்த சேனை. அதனால பயந்து போன ஒரு வன்யகஜத்தை வர்ணிக்கிற, புரியுறதா? தீவிராகாத பிரதிகத தரு ஸ்கந்த லக்னைக தந்தகா. அந்த 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 யானை என்ன பண்றது, வேக வேகமா ஓடி வருது. தீவிரேன அப்படின்னாலே கமன வேக வசாத்து அமந்தேன, புரியுறதா? வேக உடைய அந்த செந்தரத்தை பார்த்து பயந்துடுச்சு. யானை வந்து எங்கேயா ஒரு சாரியட்டை பார்த்து பயப்படுமா அப்படின்னு நீங்க கேட்டேன்னா, இது வந்து வன்யகஜம். ஆர்மியில இருக்கிற ராஜ்யத்துல இருக்கிற கஜம் இல்ல, அது வந்து சாரியட்டெல்லாம் பார்த்திருக்கும். இது ஆசிரமத்துக்குள்ள இந்த இடத்துல சாதுவா சஞ்சாரம் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கஜம், சரியா? அது வந்து என்ன பண்றது அப்படின்னா, தீவிராகாதம் வேகமா ஓடி வருது. ஓடி வரும்போது என்ன ஆறுது அப்படின்னா, அதனுடைய அந்த ஒரு டஸ்கானது போய் ஒரு மரத்துல வந்து குத்தி நுடுது. குத்துறதுன்னா இதுவா போய் தீவிர பயத்தினால, அதாவது ஒரு செந்தனேன பீதக சக கஜக, ஒரு யானை வந்து ஒரு சாரியட்டை பார்த்து அதாவது பட்டாசு கொடுத்தீங்கன்னா யானை எப்படி பயந்து ஓடும், அந்த மாதிரி அந்த அந்த ஒரு சாரியட்டினால பயந்து போன ஒரு கஜத்தை வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. அது வந்து எவ்வளவு ஒரு பரபரப்பா ஓடும். அந்த பரபரப்பா ஓடும் போது தலதறிக்க ஓடும் சொல்லுவோம் தெரியுமா, அதுக்கே தெரியல என்ன பண்றோம்னு. நேர போய் தீவிரம் வேகமாக என்ன ஆகாதம் போய் அப்படியே இடிச்சுது. அதனால என்னன்னா பிரதிஹதம்னா உடஞ்சுது. எது அப்படின்னா பிரதிஹத உடஞ்சு போன பக்னஹா தரு தரு ஸ்கந்த லக்ன ஏகதந்தா. தருவனுடைய ஸ்கந்தம்னா பிரான்ச், அதனுடைய அதுல லக்னம் குத்தப்பட்ட ஏகதந்தா, உடைக்கப்பட்ட ஏகதந்தா, பக்னஹா தந்தா. புரியுறதா உங்களுக்கு? சோ வந்து வேகமா போறது. ஏன் வேகமா போறதுனாலேயே இங்க போட்டிருக்கார், சச்ச அசௌ ஸ்கந்தே லக்னஹா பிருஷ்டபாக அவலோகனாய சம்சக்தா ஏகதந்தா. பின்னாடி பார்த்து பார்த்து ஓடி வருது, அதனால முன்னாடி மரம் இருக்குன்னு அது பாக்கல. நேர போய் ஒரு இடி இடிச்சதுனால ஒரு தந்தம் உடஞ்சு விடுத்து, ஏகதந்தனா இருக்கு. அதுக்கப்புறம் பாதா கிருஷ்ட விரததி வலயாசங்க சஞ்சாத பாஷக, ஓடி வரும்போது கீழே நிறைய கிரீப்பர்ஸ் இருக்கு. மோனோ விரததின்னா நாங்க பாத்திருக்கோம் நிறைய காதமரியில, விரததினாலே உங்களுக்கு வந்து லதா. சோ வைகள் அந்த கிரீப்பர்ஸ் பாதா கிருஷ்டம் பாதத்தினால இழுக்கப்பட்ட, ஆனா அது பயத்துல அப்படி ஓடி வருதுனால அந்த பரபரப்புல கீழே இருக்கிற அந்த லதாலாம் அந்த கிரீப்பர்ஸ் எல்லாம் அப்படியே இழுத்துண்டு வருது. அந்த விரததி வலயா சங்கம் அப்படியே அந்த வலயம் அப்படியே ரவுண்டா இருக்கு, எல்லாம் சுத்தி நுடுறது இதனுடைய கால. அதனால சஞ்சாத பாஷக, அதுக்கு வந்து ஏதோ ஒரு கயறு கட்டி விட்ட மாதிரி இருக்கும் இருக்கும் சரியா? அத வந்து ஒரு கிரீப்பரால கட்டி போட்ட மாதிரி இருக்கு அதனுடைய கால்கள். புரியுதா உங்களுக்கு? அதுக்கப்புறம் அதாவது விரததி வலையானாலே வர்த்துலாகாரா ரவுண்டா இருக்கு, ரவுண்டா இருக்கிற விரதத்யா அந்த லதாகா தேசாம் ஆசங்கேன சஞ்சாத்தக, அவைகளுடைய ஒரு செயற்கையினால் உண்டான ஒரு பாஷம்னா கயிறு மாதிரி ஒரு கட்டுப்பட்டது மாதிரி, சரியா? அது அடுத்தது மூணாவது என்ன அப்படின்னா பின்ன சாரங்க யூதக அப்படின்னா, சாரங்கங்கள் எல்லாமே வந்து யூதம் அந்த ஒரு ஒரு கும்பலா போயிட்டு இருக்கு. அவைகளை வந்து என்ன அப்படின்னா இதஸ்ததக பலாயிதா இத்தர்த்தர, அந்த சாரங்கானாம் அந்த ஹரிணானாம் யூதா என்ன அப்படின்னா, அவைகள் மாற்று புல்ல சாப்பிட்டுட்டு இருக்கு, இந்த யானை ஓடி வருதுங்கிற பயத்துல அவைகள் அங்கெங்கயும் பின்னாகா அப்படின்னா, ஒன்னா இருக்கிறது எல்லாமே வந்து அங்கங்க பிரிஞ்சு போயிடுச்சு. வித்ராவிதானி சாரங்கானாம் யூதானி, புரியுறதா? சோ வித்ராவிதானி சாரங்கானாம் யூதானி ஏன சகனுட்டு அந்த கஜத்துக்கு போறது, புரியுறதா உங்களுக்கு? எல்லாமே இது மூணு அப்ஜெக்டிவுமே கஜத்துக்கு தான். நாலு அப்ஜெக்டிவ் செந்தனாலோக பீதா தீவிராகாத பிரதிஹத தரு ஸ்கந்த லக்னைக தந்த பாதா கிருஷ்ட விரததி வலயாசங்க சஞ்சாத பாஷ பின்ன சாரங்க யூத. அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா மூர்த்த விக்னக தபசக இவ நக,
சோ வந்து தபசா தபஸினுடைய ஒரு என்ன சொல்றது an abstraction embodied ஏதோ ஒரு ஒரு விதமான ஒரு அப்சிரக்ஷனே ஒரு சொரூபத்தை எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்கும் மூர்த்தக இவ அப்படியே இது எம்பாடிமெண்ட் ஆஃப் வைஸ் அப்படின்னு சொல்றோம் தெரியுமா ஏதோ ஒரு எம்பாடிமெண்ட் ஆஃப் ஒரு கெட்டது அந்த மாதிரி ஒரு விக்னத்தினுடைய ஒரு சொரூபமாகவே வந்து நின்றுருக்கு எதுக்கு நம்மளுடைய தபஸினுடைய அது போல இருக்கு இந்த கஜத்தினுடைய ஒரு இது அது போல இருக்குங்கிறதுனால அங்க உபமா இல்ல உத்பிரேக்ஷா அப்படியே விக்ரமே ஒரு ரூபம் எடுத்துன்னு வந்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இந்த கஜத்தினுடைய ஒரு பிரவேஷம் நல்லா இல்ல இங்க வந்து கஜஹ அப்படின்னு ஏகவச்சனம் எதுக்கு அப்படின்னா வன்ய கஜஹ சேனாகஜஸ்ய செந்தன பீரத்வம்ங்கிறது கிடையாது ஏகவச்சனேன யூதாது ஸ்வபாவதாக ஏவ பிரதக்சாரி கேவலக நாக இது பட்ட சுவாமி வச்சனம் அனுஸ்மாரியத்தை பட்ட சுவாமிங்கிறது ராகவ பட்டர் அவருடைய காமெண்ட்ரியில எழுதியிருக்காரு போல இருக்கு இங்க ஏகவச்சனம் என்ன அப்படின்னா யூத்தத்துல இருந்து அந்த குரூப்ல இருந்து பிரிஞ்சு வந்துட்டு ஒரு யானை தட் இஸ் வெரி ஸ்வபாவம் ஃபார் யானைகள் இல்லையா சோ அதான் இங்க வந்து மேலும் என்ன அப்படின்னா இந்த ஸ்லோகம் கிளியரா புரிஞ்சு கொடுத்துல உங்களுக்கு இங்க வந்து அலங்காரம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சுபாவக்தி அலங்காரம் யானையினுடைய ஒரு சாதாரண ஒரு ஒரு பரபரப்பு உத்பிரேக்ஷா சொன்னேன் உங்களுக்கு அந்த விக்ன தபசா இவ மூர்த்தா விக்ன தபசா இவங்கிற இடத்துல உத்பிரேக்ஷா அப்பிரஸ்துத பிரசம்சாங்கிறது இங்க ராஜாவினுடைய சேனை உள்ள வருதுங்கிறது தான் விஷயம் ஆனா கஜத்த மூலமாக அந்த விஷயத்த சொல்றதுனால அப்பிரஸ்துத பிரசம்சா பரிகர அலங்காரம் பிரமாதமான விசேஷங்கள் சாபிப்பிராய விசேஷனம் ஏன்னா வந்து அந்த கஜம் எப்படி வருதுன்னா செந்தனாலோக பீதா அப்புறம் அதனால அந்த அந்த பீதத்தினால அந்த பயத்தினால உண்டானது என்னது அப்படின்னா அதனுடைய கொம்பு ஒண்ணு போய் உடஞ்சிடுறது அந்த மரத்துல இடிச்சதுனால அதுக்கப்புறம் பரபரப்புல ஓடி வந்ததுனால காலை சுத்தி அந்த கிரீப்பர்ஸ் இருக்கு கிரீப்பர்ஸ் வந்து ஒரு பாஷம் மாதிரி ஆயிடுது இது பரபரப்பாக ஓடி வந்து இதை பார்த்து பயந்து போன சாரங்க யூத்தங்கள் தன்னுடைய சாரங்கங்கள் தன்னுடைய குரூப்ல இருந்து பிடிஞ்சிடுச்சு சோ இந்த மாதிரி சாபிப்பிராய விசேஷனம் போடுறதுனால இங்க வந்து பரிகர அலங்காரம் மேல வந்து நம்ம ராஜா என்ன கொடுத்திருக்காரு அப்படின்னா பியூட்டிஃபுல்லா கொடுத்திருக்காரு இது நீங்க பார்த்தேன்னா இஞ்ச அபகத ஏகதந்தத்வேன ஏகதந்தத்வாத்து ஏகதந்தா கணேசா சஞ்சாச பாஷத்வாத்து என்ன அவருக்கு வந்து பாஷாங்குஷர் தானே இல்லையா சஞ்சாச பாஷத்வாத்து பின்ன சாரங்க யூட்டத்துவாத்து விக்னசப்த பிரயோக இணைச்ச கண கணாதிப விற்தாந்தா சப்தசக்தியா பிரகாஷத்தை சூப்பரா இல்ல பிள்ளையாருனுடைய விற்த்தாந்தம் ஏகதந்தா சகா சஞ்சாத பாஷகன்னு சொல்றதுனால அவர் வந்து பாஷாங்குஷர் இல்லையா பாஷம் கட்டின் இருக்காரு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து பின்ன சாரங்க யூத்தம்ங்கிறது என்ன அப்படின்னா சாரங்ககு இன்னொரு அர்த்தம் என்ன அப்படின்னா பிரங்ககன்னு அர்த்தம் பிரமரகன்னு அர்த்தம் சாரங்கக சபலக சாதக ஷட்பதக மிருகா இது யாதவக என்ன அப்படின்னா மத ஜல பிபாசா சம்பின்ன பிரமர பட்டலக இத்தர்த்தக அதனுடைய மத ஜல பிபாசா அதனால உடைக்கப்பட்ட அதாவது அந்த அந்த மத ஜலம் வந்து அந்த யானை மேல இருக்கு அதை பார்த்தும் இச்சையா அதை குடிக்கணும்னு ஆசையோட வந்து எது உட்கார்ந்துக்கணும் பிரமரம் இந்த கஜத்துக்கு மேல இந்த மாதிரி மத ஜலத்தை குடிக்கணும்னு வந்து உட்கார்ந்த அந்த பிரமர பட்டலம் அந்த பிரமரத்தினுடைய ஒரு வரிசை ஒரு குரூப் ஆனது என்ன அப்படின்னா சம்பின்னம் எதனால அப்படின்னா இந்த கஜமே வந்து செந்தனத்தை பார்த்து ஓடின் இருக்கு இதுக்கு மேல இத்தனை பீஸும் பறந்து போனா என்ன ஆகும் சோ பின்ன சாரங்க யூத்தம்ங்கிறது அந்த யானை மேல வந்து இன்னொரு அர்த்தம் இது புரியுறதா சோ இது எல்லாத்தினாலையும் கணாதிப விற்தாந்த சக்தியா பிரகாஷ் சூப்பரா இல்ல மேலும் என்ன அப்படின்னா ஜென்ரலி நீங்க வந்து காவியத்துல எல்லாம் பார்த்தீங்கன்னா மங்களம் சர்க்காரம்பே சர்க்கமத்தியே சர்க்காந்தே மங்களம்னு சொல்லுவான் இந்த இடத்துல நமக்கு வந்து அங்கம் முடிய போறது அதனால இங்க பிள்ளையார நினைச்சுட்டு இதையும் சேர்த்து சொன்னாரோ நம்ம காளிதாசன் இல்ல அதை இவர் போடல நானா சொன்னேன் மேலும் என்ன அப்படின்னா அத்தர ஆதவ் ரேணு வர்ணனம் சேனா சேனா ஆகமன ஞாபனேன அயம் மகாராஜ ஏவ இத்தி தாசாம் போதனாய மேலும் இந்த சிச்சுவேஷன் என்ன அண்டு இது வந்து இந்த கஜத்தை வந்து இந்த ஸ்லோகத்தை நீங்க உண்மையா அனுபவிச்சு படிச்சோம்னா ஒரு பயானக ரசம்ங்கிறது டெஃபினட்டா வரும் அந்த 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 செந்தனேன பீதக ஒரு யானை வந்து ஓடி வருது அப்படின்னா அந்த யானையை பார்த்தா பாக்குறவளுக்கு எப்படி இருக்கும் அது அது வந்து நேர போய் முட்டிக்கிறது
காலை வந்து இதுல சுத்திக்கிறது அந்த சாரங்க யூதங்கள் இதை பார்த்து பயந்து போறது பயந்து பிரிஞ்சு போறதுங்கிறத பார்த்தனால இது வந்து ஒரு பயானக ரசம் இங்க சரியா கஜசிய பயம் வியஜதே இது பயானக ரசா அதுக்கப்புறம் அத்திர ஆதவ் ரேணு வர்ணனம் ரேணு வர்ணனத்தை எதுக்கு கொடுத்தார் அப்படின்னா சேனா ஆகமன ஞாபனேன சேனா வந்துடுத்து அப்படிங்கறத சொல்றதுனாலேயே மகாராஜ ஏவ இதி தாசாம் போதனாய தாசாம்ங்கிறது காசாம் தாசாம் அந்த ஸ்திரீகளுக்கு சொல்றதுக்கோசம் ஆமா புனர் கஜ ஆகமன வர்ணனம் தாசாம் அபி கவனாசர சம்பாவனாய இப்ப வந்து கஜ இப்ப கஜ ஆகமன வர்ணனம் எதுக்கு அப்படின்னா டைம் டு லீவ் முடிஞ்சுடுச்சு சம்பாஷணம் ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பாத்துண்டாச்சு அப்ப ரெண்டு பேருக்கும் பரஸ்பரம் ஒரு பிரேமம்ங்கிறது உண்டாயிடுத்து இட் இஸ் டைம் டு லீவ் அப்படிங்கறதுக்கோசரம் இந்த கஜத்தினுடைய வர்ணனம் அதனால தீவிராகாத பிரதிஹத தரு ஸ்கந்த லக்னைக தந்த பாதா கிருஷ்ண பிரததி வலயா சங்க சஞ்சாத பாஷ மூர்த்தோ விக்னஸ் தபசைவனோ பின்னசாரங்க யூதோ தர்மாரண்யம் பிரவிசதி கஜ செந்தனாலோக பீக நெக்ஸ்ட் படிங்க சர்வாக கர்ணம் தத்வா கிஞ்சித் இவ சம்பிராந்தாக எல்லாரும் வந்து அது காது கொடுத்து கேட்டவுடனே கொஞ்சம் ஒரு பரபரப்புல பரபரப்பாயிட்டான் புரியுதா ராஜா ஆத்மகதம் அஹோ திக் சைனிகாஹ அஸ்மத் அன்வேஷி அன்வேஷினஹ தபோவனம் உபருதந்தி பவது அதிகமிஷ்யாமஹ தாவத் அஹோ திக் ஐயோ ச என்ன அப்படினு மனசுல நினைக்கிறான் சைனிகாஹ சைனிகாஹனால என்னன்னா சேனாம் சமவயந்தி ரக்ஷந்தி வா சைனிகாஹ சரியா அந்த சைனிகர்கள் அஸ்மத் அன்வேஷினஹ அவ எப்படி இருக்கா அப்படினா என்ன தேடிட்டு வர சைனிகர்கள் தபோவனம் உபருதந்தி பட் தே ஆர் கிவிங் ட்ரபிள் டு தி ஆசிரமவாசிகள் இல்லையா பவது பிரதிகம் கமிஷியாமக இருக்கட்டும் நான் வந்து போறேன் அதாவது இங்கேருந்து கிளம்புறேன்னு சொல்றதுனாலேயே என்ன அப்படின்னா தாவது அப்படிங்கிற பதமே என்னன்னா ஒரு பரபரப்பு நான் இவாளுக்கு தெரிஞ்சிருமோனும் அத தப பிரதிரோத பிரதிரோதம் ஆசங்கமான தார்மிக ராஜா கிம் அத்த பிரதிவிதேயம் இது விசாரிய நிச்சின்வன்னு ஆக பவது இது புரியுறதா ஆசிரமவாசிகளுக்கு வந்து ஒரு பிரதிரோதம் கட்டம் அற்றாதேன்னு யோசிக்கிற தார்மிகனான அந்த ராஜா என்ன பண்ணணும்ங்கிற யோசிக்கிறதுனால பவதுங்கிற பதம் பிரதிகமிஷ்யாமக பிரதிகமனே விளம்பக மாபூத் இதி போயிட்டுறேன் போறதுல விளம்பரம் இருக்க கூடாதுங்கிறதுனால அதையேவ சம்பிரமக சம்பிரம தியோதக தியோதக சப்த தாவது தாவத்துங்கிற ஒரு பதம் போட்டிருக்காரு பாருங்க அது வந்து ஒரு சம்ப ஒரு பரபரப்பு சரியா கேச்சித்து பௌராகமனே ராஜபாவக பிரகட்டிபவேத்து இது விசிந்தி ஆக பவது சில பேர் வந்து இந்த மாதிரி சேனை வந்து விடுத்தே அதனால ராஜபாவம் தெரிஞ்சிருமோங்கிறதுனால சில பேர் வந்து பவதுங்கிற பதம் போட்டிருக்கான்னு போட்டிருக்காரு சரியா ததாச்சே தத் ஆகமனாத் பூர்வமேவ கந்தவியம் இது பாவக இந்த சேனைகள் வந்து விடுத்தனா இவனுக்கு சல்யூட் அடிச்சிருவா எல்லாரும் அதுக்கு முன்னாடி இங்க இருந்து கிளம்பி போயிடணும் அடுத்து சக்கியம் ஆரியே ஆரிய அனேன அரண்யக விருத்தாந்தேன பர்யாகுலாஹ ஸ்மஹ அனுஜானீஹி ந அடஜகமனாய உடஜகமனாய உடஜகமனாய சோ ஆரிய அனேன அரண்யக விருத்தாந்தேன இந்த காட்டுல நடக்கிற இந்த அதாவது வன கஜ ஆகமன லக்ஷணேன பர்யாகுலாஹ அப்படின்னா பீதாக வயம் அதனால நாங்க என்ன அப்படின்னா அனுஜானீஹி அப்படின்னா எனக்கு வந்து அனு ஆர்டர் கொடுங்க ஆக்னியை கொடுங்க வி டேக் லீவ் உடஜகமனாய எங்களுடைய ஆசிரமத்தை நோக்கிட்டு போறோம் அத்த வெங்கியார்த்தஸ்து ஆகர்ணித்த விற்த்தாந்தேன சைன்யாகமன லட்சணேன பர்யாகுலா குலாக பவான் அத்திய கமிஷ்யதி இது பாவி விரக வேதனா பரவசாக எப்படி சோ என்ன அப்படின்னா இந்த சைன்யாகமனத்தினால என்ன லட்சணம் அப்படின்னா லட்சணேன பர்யாகுலா பவான் அத்திய கமிஷ்யதி ஐயோ இப்ப சேனை வந்துருச்சு துஷ்யந்த இங்கேருந்து கிளம்பிடுவானே அப்படின்னு ரெண்டாவது ஆக்டர்ல வர வரக போற அந்த விரகத்துக்கு பூர்வ பீட்டிக்கா இது ஆகர்ணித விருத்தாந்தேன பவான் மகாராஜா துஷ்யந்தா இது ஞாபகேன விருத்தாந்தேன பர்யாகுலா லஜ்ஜையா க்ஷணமபி புரா ஸ்தாத்தும் அசக்தித்வாது பரவசாக இது வெக்கம் வந்து கொடுத்து அவ வந்து ராஜா எதுக்கு நம்ம எப்படி நிக்கிறதுங்கிறதுனால கிளம்புறா அது ஒண்ணு அசம்பிரமம் மத்சன்னிதோ பயசிய அனாவசகா அனவகாஷாத் பயம் வினா இத்தியர்த்தம் அத்ராபி விங்க வயமபி ஆசிரமவாசினாம் யோகக்ஷேமம் ஓகே விரஹ வியாக்ருதாம் பரித்யஜ்ய சுகேன கச்சந்து இதி ஓகே மேலம் அது அடுத்தது ச சம்பிரமம் கச்சந்து பவத்யஹ
வயமபி ஆஶ்ரம பீடா யதா ந பவதி ததா பிரயதிஷ்யாமஹே சர்வே உத்திஷ்டந்தி. சர்வே உத்திஷ்டந்தி அதெல்லாம் வந்து கச்சது பவத்தியா, நீங்களும் போங்கோ. வயமபி ஆசிரம பீடா யதான பவதி, ஆசிரமத்துக்கு எப்படி வந்து ஒரு யோகக்ஷேம சிந்தா வியாஜேன அத்தைவ வசாமக, நது நகரம் பிரதி ஜட்டித்தேவ நிறுத்தா நிவர்த்தாமகேனா, இதெல்லாம் இண்டிகேஷன் டு சகுந்தலா, டோன்ட் வரி ஐ எம் லீவிங் திஸ் பிளேஸ். ஆசிரமவாசிகளுக்கு யோகக்ஷேமத்துக்கோசரம் நான் இங்கேதான் இருப்பேன். அத விரக வியாக்குலதாம் பரித்தியஜ்ய சுகேன கச்சந்து இத்யர்த்தா. புரியுறதா? இந்த அயம் ராஜாவா நவா அனுரக்தோவா நவா இது சம்பிரமம் அபகாய கச்சந்து இது பவத்தியா கச்சந்து. அப்படின்னா ரெண்டு விஷயம், ஒண்ணு இந்த ஆசிரமத்துக்கு யோகக்ஷேமத்தை அந்த சிந்தைக்கோசரம் நான் இங்கதான் இருப்பேன், இமீடியட்டா நான் நாட்டுக்கு போயிட மாட்டேன், நகரத்துக்கு போகமாட்டேங்கிறது ஒண்ணு. நான் ராஜாவா இல்லையா, உங்ககிட்ட ஈடுபட்டு இருக்கேனா இல்லையா அப்படிங்கிற ஒரு சம்பிரமத்தை விட்டுட்டும் இங்கேருந்து கிளம்பு. புரியுறதா? ஸ்வகிருத்தியமாக வயம் இது சரியா, வயம் அபி அப்படிங்கிறது அத்ராபி ஆசிரம இத்தியனேன ஆசிரமவாசீனாம் தாசாம் விவக்ஷனாத் யுஷ்மாத் யுஷ்மத்வா யுஷ்மத் யுஷ்மத்வதா யதான பவேத் ததா பிரயத்னம் கரிஷ்யாமஹ இதி சத்யோ. நான் வந்து வயமபி ஆசிரம பீடா யதான பவேதுங்கிறது உங்களுக்கு எல்லாம் ஒரு கஷ்டமும் இருக்க கூடாத மாதிரி நான் எல்லாத்தையும் பண்றேன் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் சக்கியம் ஆரிய அசம்பாவித அதிதி சத்காராக பூயஹபி பிரேக்ஷண நிமித்தம் லஜ்ஜாமகே ஆரிய ஆரியம் விஜ்ஞாபயித்தும். ஆரிய அசம்பாவித அதிதி சத்காரம் அப்படின்னா உனக்கு வந்து இன்னும் அதிதி சத்காரம் நாங்க பண்ணவே இல்லை, இன்னும் வந்து பூஜா அத்தியாதி உபச்சாரக அதெல்லாம் வந்து இன்னும் பண்ணல, உங்களை வந்து பிரேக்ஷண நிமித்தம் உங்களை பாக்குறதுக்கே நாங்க கொஞ்சம் வந்து லஜ்ஜிதாக பவாங்க சரியா. ஆரிய விஜ்ஞாபயித்தும் மேலும் வந்து உங்ககிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறோம், அத்திய கந்தவியதையா பவதே நிவேத்திய கச்சாமக பூயோபி அத்த ஆகத்திய அஸ்மாக்கம் ஆதித்யம் ஸ்வீகர்த்தவியம். இது நாங்க வந்து இப்ப சொல்லிட்டு போறோம், பட் உங்களுக்கு அதிதி சத்காரத்தை நாங்க சரியா பண்ணல, அதனால நீங்க திரும்பி வந்துருங்கோ, வந்துட்டு எங்க அதிதி சத்காரத்தை எடுத்துக்கோங்கோங்கிறது சகுந்தலைக்கு இண்டிகேஷன். டோன்ட் வரி, அவர் போகமாட்டாரு மேல. ராஜா மாமா ஏவம் தர்ஷனேன பவதீனாம் புரஸ்கிருதோ அஸ்மி. மாமா ஏவம் தர்ஷனேனைவ பவதீனாம், உங்களுடைய உங்களை பார்த்தரம் பார்த்த மாத்திரத்திலேயே எனக்கு வந்து அதிதி சத்காரம் நடந்த மாதிரி தான். அதனால வந்து அதை பத்தி நீங்க யோசிக்க வேண்டாம். மேலும் சகுந்தலா அனசூயே அபினவ குஷ குஷ அபினவ குஷ சூச்சியா பரீட்சதம் மே சரணம். குரபக சாகா குரபக சாக சாகா பரிலக்னம் ச வல்கலம் சாகா பரிலக்னம் ச வல்கலம் தாவத் பரிபாலயதம் மாம் யாவத் ஏதத் மோச்சயாமி. சோ ஷி வாண்டட் டு ஸ்டே ஃபார் சம் மோர் டைம், அதனால என்ன பண்றா அப்படின்னா ஒரு வியாஜேன அபினவ குஷ சூச்சியா, இப்போ அபினவம்னா புதுசா வந்த அந்த குஷம்ங்கிறது தர்ப, அதனுடைய சூச்சி அதனுடைய ஒரு முனையினால என்ன அப்படின்னா என்னுடைய அந்த பரீட்சதம் மே சரணம் அப்படின்னா என்னுடைய காலானது வித்தம் பிளக்கப்பட்டது குத்தப்பட்டது. மேலும் குரபக சாக்கா பரிலக்னம் சவல்கனம், குரபகம்னா ட்ரீ வித் லார்ட் ஆஃப் தான்ஸ், முள்ளோட இருக்கின்ற முள் செடி அதுல விழப்பட்டது அதனுடைய சாக்கா அப்படின்னா பிரான்ச்சஸ்ல பரிலக்னம் மாட்டிக்கொண்ட இந்த வல்கலம். தாவது பரிபாலயத்தம் மாம் யாவது ஏதன் மூச்சையாமி, கொஞ்சம் பரிபாலயத்தம் அப்படிங்கிறது பிரதீக்ஷதாம் மயா மாயா, சோ எனக்கு எனக்கோசரம் வந்து கொஞ்சம் வந்து வெயிட் பண்ணிட்டு இருங்கோ, யாவத்து இதெல்லாம் நான் ரிலீஸ் பண்ணிட்டு வரேன், அதெல்லாம் ஒண்ணும் அதெல்லாம் சும்மா ஒரு வியாஜம், அவளுக்கு ஒண்ணு முன்னுங்குத்தல அது போய் விழவும் இல்ல சரியா, இன்னும் கொஞ்ச நேரம் அங்க இருந்தா ஹி கேன் சீ ஹர் அண்ட் ஷீ கேன் சீ இல்லையா. ராஜானம் அவலோக்கயந்தி சவ்யாஜம் விளம்பிய சவ்யாஜம் விளம் சவ்யாஜம் விளம்பிய சக சகிபியாம் நிஷ்கிராந்தா. ராஜானம் அவலோகயந்தி, ராஜாவை பார்த்து கொண்டே சவ்யாஜம் ஒரு வியாஜத்தோட சகிபியா விளம்பிய கொஞ்சம் டிலே பண்ணிட்டு சகிபியாம் சக நிஷ்கிராந்தா, அவளுடைய சகிகளோட அங்கிருந்து கிளம்பிட்டா. ராஜா மந்தோத்சுக்கியோ அஸ்மி நகர கமனம் பிரதி யாவத்து அனுயாத்திரிகான் சமேத்திய ந அதிதூரே
தபோவனசிய நிவேஷ நிவேஷயாமி நாகலு சக்னோமி சகுந்தலா வியாபாராத் ஆத்மானம் நிவர்த்தயிதும் மந்த ஔத்சுக்கியோ அஸ்மி நகர நகர கமனம் பிரதி நகரத்தை குறிச்சு போறதுல ஐ ஹாவ் அ வெரி என்ன சொல்றது ஐ எம் ரிலக்டன்ட் எனக்கு போறதுக்கு இஷ்டம் இல்ல மந்த ஒரு உற்சுகதாவே இல்லை எனக்கு என்ன சொல்றது ஒரு எந்தூசியாசமே இல்ல யாவது அனுயாத்திரிகான்னு சமேத்திய அனு அதிதூரே தபோவனசிய நிவேஷயாமி அனுயாத்திரிகான்னு அப்படின்னா இவனுடைய இவனை ரக்ஷணத்துக்கோசரம் வர அந்த சைனிகானு அவ எல்லாரையும் ஒரு இடத்துல சமேத்திய சேர வச்சுட்டும் ந அதிதூரே தபோவனசிய நாதி தூரே தபோவனத்தினுடைய அதிதூரம் இல்லாத இடம் பக்கத்துலன்னு இருக்கும் பக்கத்திலே நிவேஷயாமி நான் இருப்பேன் ஏன் அப்படின்னா நகலு சக்னோமி சகுந்தலா வியாபாராத்து ஆத்மானம் நிவர்த்தயிதும் அவளை பத்தி யோசிக்காம என்னால வந்து இருக்க முடியலையே மாமஹி ஏன் மாமஹி கச்சதி புரஹ சரீரம் தாவதி பஷாத் அசம்ஸ்திதம் சேதஹ சீனாம்சுகம் இவ கேதோஹோ பிரதிவாதம் நீயமானஸ்ய அதாவது எப்படி அப்படின்னா ஒரு 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 பிளாக் இருக்கு அந்த பிளாக வந்து ஒரு கட்டையில கட்டப்பட்டிருக்கு அந்த பிளாக் அதை தூக்கிண்டு ஒத்த வந்து காத்த எதிர் நோக்கிண்டு போறான் அந்த கட்டை முன்னாடி போகுமே வழிய அந்த அதுல இருக்கிற அந்த பிளாக் இருக்கு பாருங்க துணி இருக்கு பாருங்க அது பின்பக்கமா தானே காத்துக்கு ஆடும் முன்னாடி போகாது அந்த கட்டை வேணா முன்னாடி போகுமே வழிய அந்த பிளாகோட துணி வந்து பின்பக்கமா தான் காத்து ஆடிட்டு இருக்கும் அந்த மாதிரி இருக்கு இவனுடைய மனசானது எப்படி அப்படின்னா இவனோட சரீரம் ஆர்மிய குறிச்சு போனோம்னு சரீரம் புறக கச்சதி முன்னாடி போறது ஆனா அசம்ஸ்திதம் சேதக தாவதி ஆனா வந்து அந்த கண்ட்ரோலே இல்லாம அந்த சேத்தஸ் இருக்கே என்ன பண்றதுன்னு தெரியாம ஒரு சஞ்சலமான ஒரு மனசு இருக்கே ஆது வந்து தாவதினா சகுந்தலா நோக்கி ஓடுறது இங்க வந்து பாருங்க பதம் பார்த்தேன்னா கச்சதி ஒண்ணு தாவதி ஒண்ணு சரீரம் வெறும் கச்சதி தான் ஆனா சேதக தாவதி ஓடுறது அவ்வளவு நோக்கி இல்லையா எது போல அப்படின்னா உப்புமா இங்க சீனாம்சுகம் இவ சீனாம்சுகம் அப்படிங்கிறது உங்களுக்கு பட்டு துணின்னு வச்சுக்கோங்க அது எப்படி கேதோகோ பிரதிவாதம் நீயமானசிய கேதோகோ சீனாம்சுகம் இவ காத்துக்கு எதிராக எதிர்காத்துக்கு எதிர்காத்துனால அழைச்சு கொண்டு வரப்பட்ட ஒரு கேதோகோ ஒரு கொடியினுடைய துணி எப்படி இருக்குமோ அந்த கொடியினுடைய கட்டை வந்து முன்னாடி போகுமே வழிய அந்த துணியினுடைய துணியானது காத்துனால பின்பக்கம் வீசும் அதே மாதிரி இவனுடைய சரீரமானது புறக கச்சதி நடந்து போயிட்டு இருக்கு ஆனா அசம்ஸ்திதம் சேதக தாவதி பஷாத் தாவதி அப்படின்னா சகுந்தலையை நோக்கிண்டு ஓடுறது ஏன் அப்படின்னா சரீரம்ங்கிறது இப்ப இந்த உபமால வந்து பார்த்தேன்னா இந்த அவனுடைய சரீரம் கச்சதிங்கிறது அந்த பிளாகினுடைய போஸ்ட் தான் அவனோட சரீரம் அது வந்து காஷ்டமா சரியா அந்த வபுஷஹய சூன்யத்வாத் காஷ்டதுல்யத்வம் மப்புசுக்கு வந்து சரீரத்துக்கு வந்து ஹிருதயம் இல்லையோனும் மனசு இல்லையோனும் சரீரம் அங்கங்களால பாட்டு பாட்டா பொருத்தப்பட்டது இல்லையா அதுக்கு வந்து அந்த சேத்தஸினுடைய ஒரு 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 ஹிருதய இது இல்லையோனும் அதனால அது வந்து காஷ்டம் போலயும் அதனாலதான் அந்த காஷ்டம் முன்னாடி போயிட்டு இருக்கு அந்த பிளாக்ல அந்த துணி பின்பக்கமா காத்துனால பறந்துட்டு இருக்கு அதே மாதிரி இவனோட சரீரம் ஆர்மிய நோக்கி ஓடுறது சேனைய நோக்கிண்டு ஆனா இது வந்து இவனுடைய அந்த மனசுனாது அவங்களுக்கு அவகிட்ட சகுந்தலா ஆலிங்கனாதி அசம்பவாத் பாக்யஹீனாம் இதி சரீரம் பிரதி ஜுகுப்சா வித்யதே இதி ஸ்ரீனிவாசி சரியா நல்லா இருக்கு இல்லையா கச்சதி புறஹ சரீரம் தாவதி பஷாத் அசம்ஸ்திதம் சேத சீனாம்சுகம் இவ கேதோ பிரதிவாதம் நீயமான நிஷ்கிராந்தாக சர்வே சர்வே இதி கடபங்கஹ சமாப்தஹ சாபந்தம் அந்த மாதிரி ஒரு சகுந்தலாங்கிறவ ஆத்ம வித்யான்னு சொன்னார் அந்த ஆத்ம வித்யாவை குறிச்சு மனசுதான் போறது சரீரம் போக மாட்டேங்கிறது அந்த சரீரத்தையும் அந்த மனசை கட்டுப்படுத்தி இந்த சரீரத்துல இருக்கிற இந்த இந்திரியங்களை கட்டுப்படுத்தினாதான் நமக்கு அந்த ஆத்ம வித்யாங்கிறவ கிடைப்பா ஆனா அதுல பல விதமான இடையூறுகள் நமக்கு வருது இல்லையா அந்த அந்த இடையூறுகளை தான் இப்படி காமிக்கிறார் காளிதாசன் சரியா சோ அந்த சரீரத்தை இழுக்க முடியல சரீரம் வேற எங்கேயோ போறது மனசு வந்து இதுல லயிச்சுட்டு இருக்கு எப்படி நம்ம வந்து டே டு டே லைஃப்ல நம்ம வந்து என்னதான் வந்து வேதாந்தம் படிச்சாலும்
நம்மளுடைய இந்த 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 ஜென்மா எடுத்த அந்த கர்மா காரியத்தை நம்ம விட முடியாதுல்ல. சரீரம் அதுல லயிச்சா கூட நம்மளுடைய மனசு வந்து ஆத்ம வித்யா விஷயத்துல லயிச்சா போறோம், அப்புறம் சரீரத்தை இழுத்து போறோம்ல. அதையும் சூப்பர்.